வணக்கம், நான் உங்கள் ரிஷோகுமார். சவுதி அரேபியாவில் குற்றவாளிகளுக்கு என்னென்ன தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பேச போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே பார்த்தவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடிய கூட பெல் ஐக்கானு பிரச்சனைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சவுதி அரேபியாவில் என்னென்ன தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம ஊரில் அதிகபட்சமாக கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக கொடுக்கப்படக்கூடிய தண்டனை அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா வந்து அதிகபட்ச தண்டனையாக இருக்குது. ஸோ அந்த ஒரு தூக்கு தண்டனை அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து இந்த நாள் இந்த நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களை வந்து கரெக்டாக வந்து தூக்கிலிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு டைம் செட் பண்ணி அவங்களை வந்து தூக்கில் போடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை பழக்க வழக்கம் தான் பார்த்திங்கன்னா நம்முடைய கண்ட்ரியில் வந்து இருக்குது. ஆனால் சவுதி அரேபியாவில் இந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டே பார்த்திங்கன்னா வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ நான் சொல்கிறேனே அந்த குற்றங்கள்லாம் சொல்கிறேன், அதுக்கான தண்டனையும் சொல்கிறேன். நீங்களே வந்து ரொம்ப நெகிழ்ந்து போய் பார்ப்பீங்க, ஏப்பா இந்த சின்ன தப்புக்கு இவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து வியந்து பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வேறு லெவலில் பார்த்திங்கன்னா வந்து சவுதி அரேபியாவில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. சரி வாங்க, ஃபஸ்ட்டு குற்றம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருமணமான ஒரு ஆணோ பெண்ணோ இல்லீகல் ரிலேஷன் வச்சுக்கிட்டா. இப்போ வந்து ஒரு பெண் வந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படின்றப்ப தன்னுடைய கணவருக்கு வந்து துரோகம் செய்தாலோ, இல்லை வந்து ஒரு ஆண் பெண்ணுக்கு வந்து துரோகம் செய்தாலோ, ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கல்லால் அடிப்பாங்க. அந்த கல்லால் அடிக்கக்கூடிய அந்த ஒரு வேலையை செய்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள். ஸோ பொதுமக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா அந்த குற்றவாளிகளை வந்து நிறுத்தி வச்சு பொதுமக்களை விட்டே பார்த்திங்கன்னா வந்து அவங்கள வந்து கல்லால் அடிக்க வைப்பாங்களாம். யோசிச்சு பாருங்கள், வேறு லெவலில் ட்ரீட்மெண்ட்டு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓரினச் சேர்க்கை. இப்போ வந்து ஆணும் வந்து சேர்ந்தாலோ, இல்லை வந்து பெண்ணும் பெண்ணும் சேர்ந்தாலோ, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சாரத்தை இழிவுபடுத்தினாலோ, ஸோ அப்படிப்பட்ட நபர்களையும் பார்த்தீங்கன்னா வந்து கல்லால் அடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த கல்லாளிக்கூடிய வேலையை செய்வதும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொதுமக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதத்தை இழிவுபடுத்துது. ஸோ ஒருத்தருடைய ரிலீஜன் வந்து ரொம்ப இழிவுபடுத்தியோ இல்லை அசிங்கப்படுத்தியோ அவங்கள பற்றி வந்து கேவலமாக வந்து போஸ்ட் அடிக்கிறதோ இந்த மாதிரி செருப்பை காட்டுறதோ, ஸோ அந்த போஸ்ட் மேலே வந்து அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஒரு மதத்துக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு சிம்பிள் இருக்குது. ஸோ அந்த ஒரு சிம்பிள் மீது வந்து சாணி அடிக்கிறதோ இந்த மாதிரி வந்து செருப்பு வைக்கிறதோ, ஸோ இப்படிப்பட்ட வேலைகளை செய்தால் அப்படிப்பட்ட அந்த நபர்களுக்கு பார்த்திங்கன்னா 1000 சவுக்கடி வந்து கொடுக்கப்படுமாம். அந்த 1000 சவுக்கு அடிக்கணுமே பார்த்திங்கன்னா வந்து பொதுமக்கள் முன்னில் நிறுத்தப்பட்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த குற்றம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து தெரியாத பெண்ணுக்கு SMS செய்கிறது. இப்போ வந்து ஒரு பெண் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றப்ப, ஸோ அவங்கள வந்து ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து SMS பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆண்கள் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து SMS பண்ணுறாங்களோ, ஸோ அந்த ஒரு பெண் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இவங்களாம் வந்து SMS பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளி உலகத்துக்கு வந்து கொண்டு வந்து காமிச்சா, அந்த ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து கொண்டு வந்து காமிச்சா, ஸோ அந்த குற்றம் செய்து அந்த நபர்களுக்கு பார்த்திங்கன்னா 400 சவுக்கடி வந்து கொடுப்பாங்களாம். ஸோ அந்த 400 சவுக்கடிக்குமே பார்த்திங்கன்னா வந்து பொது வெளியில் தான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த குற்றம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேப். ஸோ இந்த ரேப் அப்படின்ற இந்த ஒரு குற்றத்திற்கு பார்த்திங்கன்னா வந்து மரண தண்டனை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொடுக்கப்படுறதா சொல்லப்படுது. அந்த ஒரு மரண தண்டனைன்னு பார்த்திங்கன்னா வந்து பொதுமக்கள் முன்னிலே நிறுத்தப்பட்டு அவருடைய தலை வெட்டப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு லெவல் பனிஷ்மெண்ட். ஸோ இந்த ஒரு பனிஷ்மெண்ட்டை ஒவ்வொரு முறை நம்ம நாட்டில் வந்து குற்றங்கள் ஏற்படும் போதும், ஒவ்வொரு முறையும் இந்த ரேப் அப்படின்ற பிரச்சனையை பேஸ் பண்ணி வந்து நிறைய குற்றங்கள் நடக்கும்போது, ஸோ மக்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு தண்டனை தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தண்டனை தான் வந்து கொடுக்கணும், இவங்கெல்லாம் வந்து விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா வந்து ஆதங்கப்படுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு தண்டனை பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த குற்றம் என்ன அப்படி பார்த்திங்கன்னா செக்ஸ் ரீதியாக வந்து பேசுறது, அதாவது வந்து ஆபாசமாக பேசுறது பொது வெளியில். இப்போ வந்து நம்ம வந்து ஜாலியாக வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து பேசுவோம், இந்த மாதிரி வந்து மச்சி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து அசிங்கசிங்கமாக வந்து பேசுவோம். ஸோ அப்படி பொது வெளியில் கூட பார்த்திங்கன்னா வந்து அந்த நாட்டில் வந்து பேசக்கூடாது. ஸோ அப்படி பேசினாலுமே அது வந்து மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்து பொது வெளியில் வந்து பேசும்போது அந்த ஒரு வார்த்தையால் ஏதாவது வந்து பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்றப்ப அந்த சம்மந்தப்பட்ட நபர் பார்த்திங்கன்னா வந்து வழக்கு தொடர்ந்தாலோ, இல்லை அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாலோ, ஸோ அந்த நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 சவுக்கடிகள் வந்து கொடுக்கப்படுவோம். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு அடியுமே பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவல் பயங்கரமான அடியாக இருக்கும். ஸோ இந்த 500 அடிகள் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது சர்வநாசமாக போயிடும். அடுத்த குற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேச விரோத செயல். தன்னுடைய சொந்த நாட்டிற்கு எதிராக ஒரு சில வன்மமான வார்த்தைகளை சொன்னாலோ, இல்லை வன்மமான செயல்களில் ஈடுபட்டாலோ, ஸோ அவர்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து தேச விரோத செயல் அப்படின்ற அந்த ஒரு குற்றத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படும். ஸோ அந்த தண்டனையும் பார்த்திங்கன்னா வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அவருடைய தலையை வெட்டுறதா தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு தலை வெட்டப்படக்கூடிய அந்த ஒரு நிகழ்வும் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் முன்னிலையில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மது கடத்துது. ஸோ நம்ம ஊரெலாம் வந்து சாதாரணமாக வந்து மது ஒழிப்பு மது ஒழிப்புன்னு சொன்னாலுமே இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து மது அப்படின்றது வந்து வித்துட்டு தான் இருக்காங்க. அதே நேரத்தில் மதுன்றது பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து எல்லாருமே வந்து நடத்திட்டுனாலுமே அரசு சார்பிலே வந்து நடத்திட்டே இருந்தாலுமே, ஆனால் இன்னும் வரைக்குமே இந்த ஃபான் பிராக்கு குட்கா அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து இல்லீகலாக வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைய வரைக்குமே பொட்டி கடையில் போய் கேட்டால் கூட கிடைக்காம இருக்கிறதே இல்லை. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாமே இன்னி வரைக்குமே வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இல்லீகலான விஷயங்களை செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து 400 சவுக்கடிகள் வந்து கொடுக்கப்படும்
அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பல குற்றங்கள் தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்காங்க. இவன் வந்து தொடர்ந்து சொல்கிற கேட்கவே மாட்டேங்கிறான், மது வித்துக்குனே கேட்குறான், இந்த மாதிரி வந்து பருப்பு பார்க்கணும் வித்துக்குனே கேட்குறான், சரி இவனை வந்து பிடிச்சிட்டேன்னு உனக்கு வந்து போட்டேட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரசு வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா மரண தண்டனை கொடுப்பாங்களாம். தலை வெட்டக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய அளவிலான தண்டனையும் வந்து இருக்குதுதான் சொல்லப்படுது. அடுத்த குற்றம் என்ன அப்படின்னு வந்து திருட்டு வழிப்பறி ஏமாற்றுது. ஸோ இந்த மாதிரின விஷயங்களை செய்யக்கூடிய நபர்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரைட் ஹேண்டை வந்து கட் பண்ணிடுவாங்களாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உன்னோட ரைட் ஹேண்ட் இருந்தால் தான் நீ வந்து நிம்மதியாக சோறு தின்ட்டு அடுத்த விஷயத்தை பற்றி யோசிப்பேன். ஸோ உன் கையை வந்து விட்டுறான் நீ வந்து எப்படி வந்து யோசிப்பேன். ஸோ அதனால் வந்து உன்னுடைய வலது கையை வெட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வலது கையை பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணுவாங்களாம். அடுத்த குற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராபரி. ஸோ ராபரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய கொள்ளையடிக்கக்கூடிய சம்பவங்களை செய்யக்கூடிய அந்த மாதிரியான நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கைகளையும் விட்டுவாங்க, ரெண்டு கால்களையும் விட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேங்க் மாதிரியான பிளேஸ்க்கு போயிட்டு வந்து மிகப்பெரிய அளவிலான பணத்தை வந்து ஆட்டி போட்டு வந்து எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி வந்து பிளான் பண்ணி போகிறாங்களே. ஸோ அப்படிப்பட்ட அந்த மிகப்பெரிய கேங் வந்து மாட்டக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்குமா. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு தண்டனை வந்து செஞ்சாவே பயமாக இருக்கும் நம்முடைய இந்தியாவில். அதே நேரத்தில் ஒரு குற்றம் செய்த ஒரு குற்றவாளிக்கு பொதுமக்கள் முன்னிலையில் ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மற்றவன் அந்த ஒரு குற்றத்தையும் வந்து செய்யறதுக்கு ரொம்பவே வந்து பயப்படுவான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சவுதி அரேபியா வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இன்னைய வரைக்குமே வந்து சவுதி அரேபியாவை பார்த்து இந்த மாதிரியான குற்றத்துக்கெல்லாம் எப்படிப்பட்ட தண்டனை தான் வந்து கொடுக்கணும், இல்லை அப்படின்னா இவங்களாம் வந்து திறந்துவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அந்த ஆதாரத்தை பார்த்திங்கன்னா வந்து கொட்டிட்டுக்கிறோம். ஸோ அதுக்கு அடிப்படை காரணம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா தான் வருது. ஸோ அப்படிப்பட்ட அந்த சவுதி அரேபியாவில் வந்து நம்ம என்னென்ன ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க. ஸோ அந்த விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். இந்த வீடியோ வந்து மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட கூட பெல் ஐக்கன் சொன்னால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்.